திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக பிரபல ரவுடி திண்டுக்கல் மோகன்ராம் உட்பட நான்கு ரவுடிகளிடம் இரண்டாவது நாளாக சென்னையில் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது. டெல்லியைச் சேர்ந்த தடயவியல் நிபுணர் மோசஸ் தலைமையிலான குழு நடத்திய இந்த விசாரணையில் ராமஜெயம் கொலை சம்பவம் தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக அமைச்சர் கே என் நேருவின் சகோதரரும் தொழிலதிபருமான ராமஜெயம் திருச்சியில் நடைப்பயிற்சிக்கு சென்றபோது கடந்த 2012 மார்ச் மாதம் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். சிபிஐ, சிபிசிஐடி என மாறி மாறி புலன் விசாரணை அமைப்புகள் விசாரணை நடத்திய போதும் எதற்காக ராமஜெயம் கொலை செய்யப்பட்டார், கொலையாளிகள் யார் என்பது தொடர்பாக இதுவரை எந்த துப்பம் கிடைக்காத நிலையில் கடந்த 10 மர்மம் நீடித்து வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தூத்துக்குடி போலீஸ் எஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. ராமஜெயம் கொலையில் தமிழகத்தில் உள்ள பிரபல ரவுடிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் திண்டுக்கல் ரவுடி மோகன்ராம் உட்பட 12 ரவுடிகளிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு முடிவு செய்தது. இதையடுத்து திருச்சி மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்ற காவல்துறையினர் திண்டுக்கல் மோகன்ராம் உட்பட 12 ரவுடிகளிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த ஏற்பாடு செய்தனர். அதன் அடிப்படையில் சென்னையில் போலீஸ் டிஜிபி அலுவலகம் அருகே உள்ள தடயவியல் துறை அலுவலகத்தில் வைத்து திண்டுக்கல் மோகன்ராமன், நரைமுடி கணேசன், தினேஷ், சீர்காழி சத்யா ஆகிய 4 ரவுடிகளிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது. இதையொட்டி தடயவியல் துறை அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசாரணைக்காக வந்த ரவுடிகளுடன் வழக்கறிஞர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து டெல்லியிலிருந்து வரவழைக்கப்பட்ட பிரபல தடயவியல் துறை நிபுணர் மோசஸ் தலைமையிலான குழு இந்த 4 ரவுடிகளிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தியுள்ளது. இந்த 4 ரவுடிகளிடமும் 12 கேள்விகளுக்கு பதில் கேட்டு துருவி துருவி விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் நிலையில் ராமஜெயம் கொலை தொடர்பாக திண்டுக்கல் மோகன்ராமிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் குறித்து அவருடன் சென்ற வழக்கறிஞர் புகழேந்தி இவ்வாறு தெரிவித்தார். இந்த ராமஜெயம் தொடர்பான கேள்விகளிலே ராமஜெயம் கடத்தப்பட்ட போது நீங்கள் எங்கு இருந்தீர்கள், ராமஜெயத்தை நீங்கள் தாக்கினீர்களா, ராமஜெயம் கடத்தப்படும் போது சம்பவ இடத்தில் இருந்தீர்களா, ராமஜெயத்தின் மோதிரத்தை நீங்கள்தான் எடுத்துக்கொண்டீர்களா என்று இது போன்ற குறிப்பிட்ட சில கேள்விகளும் பொதுவான கேள்விகள் என்று 12 கேள்விகளை மாற்றி மாற்றி கிட்டத்தட்ட ஒரு கேள்விக்கும் அடுத்த கேள்விக்கும 20 செகண்ட் இடைவெளி விடுகிறார்கள். அதற்கு பின்பு எல்லா 12 கேள்விகளும் கேட்டு முடித்த பின்பு ஒரு 5 நிமிட இடைவெளிக்கு பின்பு மீண்டும் இந்த 12 கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டு அதை பதிவு செய்கிறார்கள். உண்மை கண்டறியும் சோதனைக்கு ஆளாகும் நபர் உண்மையை சொல்கிறாரா இல்லையா என்பதைத்தான் இந்த சோதனை மூலம் கண்டறிய முடியும் என கூறும் வழக்கறிஞர் இதன் மூலம் கொலையாளியையோ அதற்கான காரணங்களையோ கண்டறிய முடியாது என்கிறார். உண்மை ஒரு கேள்விக்கு உண்மையை சொல்கிறாரா பொய்யை சொல்கிறாரா என்பதை மட்டும்தான் இவர்கள் கண்டுபிடிக்க முடியும். அது கூட அது ஒரு முறையானதாக உண்மையானதாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு கேள்வி கேட்கப்படுகிற பொழுது அவருடைய இதய துடிப்பு, அவருடைய பல்ஸ் ரேட்டை பொறுத்து தான் இவங்க வந்து உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு அதை முடிவு பண்றாங்க. ஆனால் ஒரு நபர் இது போல ஒரு இடத்துல வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது இயல்பாகவே பதட்டம் அடையக்கூடிய நபர்கள் அல்லது பிரஷர் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, சுகர் அதிகமாக இருக்கக்கூடியவங்க பதற்றத்தில் இருந்தாங்கன்னா அவர்கள் வந்து உண்மையை சொன்னாலும் அது பொய் சொல்றதை போலத்தான் தோன்றும். வரும் 21 வரை நடைபெறும் உண்மை கண்டறியும் சோதனையில் மற்ற 8 ரவுடிகளிடம் வரும் நாட்களில் விசாரணை நடத்தப்படும் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம் இணைந்திருங்கள்.
காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.